குரு சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க மற்ற உலக மக்கள் எல்லாரும் நல்ல விதமாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். இது ஒரு முக்கியமான தகவலனால இப்போ கொஞ்சம் அவசரமாக இதை நான் போடுறேன். எப்படின்னா, இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க இல்லையா, இந்த சந்திராசம் இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கிறவங்க, பொதுவாக பௌர்ணமி வந்து இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வருதோ அது வந்து பிரமாதம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அன்னைக்கு ஒரு சின்ன பூஜையை பண்ணிங்கன்னா அளப்பரிய, நான் சொல்கிற வார்த்தை அளப்பரிய வசதி வாய்ப்புகளை பெறலாம், நஷ்டங்கள் தீரலாம், பிரச்சனைகள் தீரும், கடன் உபாதைகள் தீரும், உடல் உபாதைகள் தீரும், செல்வமும் செல்வாக்கும் ஏற்படும்னு ஒரு ஜோசியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னைக்குன்னு இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது நல்ல நாள். அதே போல் நாளைக்கு கொஞ்சம் பௌர்ணமி இருக்குது, அது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதனால் இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரங்க எல்லாரும் லைட்டு கலர் ட்ரெஸ்ஸு போடணும், கருப்பு நிற ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது. போட்டு ஒன்றுமில்லை, சாமி முன்னால் போயிட்டு உங்கள் வீட்டில் குபேரம் படம் இருந்துச்சுன்னா வச்சு, ஒரு பால் பாயசம் பண்ணி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு கும்பிட்டு என்ன வேண்டிக்கிட்டிங்கனாலும் நடக்கும். இது ஒன்று. நாளைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் அவங்களுக்கு உண்டான சாமி வந்து காமதேனு, அவங்க முன்னால் போய் இதே மாதிரி வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சு ஒரு பால் பாயசத்தை பண்ணி சாப்பிட்டு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியது. புரிஞ்சுதா? இது திரும்பவும் சொல்கிறேன், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம், இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது, சூப்பர் நாள். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் கண்ணுங்களா. அதனால் அந்த நட்சத்திரத்துக்கு இருக்க அத்தனை பேரும் குபேரனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு, இல்லை குபேர காயத்தில் இருந்தாலும் சொல்லுங்கள், சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் பால் பாயசத்தை கும்பிடுங்க, லைட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், போட்டு கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பால் பாயசத்தை குடிச்சுக்கிறீங்க. என்ன வேண்டிங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அங்கே வச்சுருங்க, நடந்துடும், முடிஞ்சு போச்சு. அத்தனை ஒரு குபேர சம்பத்தை கொடுக்குற நாள் இன்றைக்கி உங்களுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக வராது. புரிஞ்சிச்சா? அடுத்தது நாளைக்கு, நாளைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கவங்க எல்லாரும் உங்களுக்குரிய சாமி காமதேனு. அதுக்கு முன்னால் நினச்சிக்கிட்டு, இல்லை காமதேனு நினச்சிக்கிட்டு பால் பாயசத்தை பண்ணி லைட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சாமியை கும்பிட்றீங்க. கும்பிட்டு அதை இது பண்ணிக்கிறீங்க, எதை சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களால் முடிச்சா அடுத்தவங்களுக்கு ஒரு வேலைக்கு எந்த ஒருத்தவங்களுக்கு பக்கத்தில் இருக்குங்க அடிச்சவங்களுக்கு அந்த பால் பாயசத்தை ஏதோ கொடுங்க. கொடுக்க முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இருக்க கட்டத்தில் நீங்கள் மட்டும் வேண்டிக்கோங்க. என்ன வேண்டாலும் கடன் உபாதைகள் சரியாக போங்கிறாங்க, என்னென்ன செல்வ செல்வாக்கும் அவ்வளோ பெருகுமா. ஏன்னா இந்த பௌர்ணமி வந்து சூப்பரான டைம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திராஷ்டமாக வரணுமா, அப்படி வர்றது பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற கல், அன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு வருமோ அதுதான் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்று புரட்டாதி குபேரன் அவங்களுக்குரிய தெய்வம், நாளைக்கு உத்தரட்டாதி அவங்களுக்குரிய தெய்வம் காமாத்தியனு கும்பிடுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட். கிருச்சனங்கண்ணுங்களேன், பாய் ரச்சனங்களேன், பாய்.